வணக்கம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 22 செப்டம்பர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. 25 செப்டம்பரில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வருது. 26 வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்போலோவில் இருந்து வர எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் முதலமைச்சர் வந்து ஒரு சில நாட்களில் வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 4 ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா, உள்ளாட்சி தேர்தல் ரத்து பண்ணியாகணும், இதில் வந்து ரொம்ப அவசரகதியாக நடத்துகிறாங்க, அந்த காரணத்துக்காக இதை ரத்து பண்ணியாகணும். தமிழக அரசும் தேர்தல் கமிஷனும் இதுக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அக்டோபர் 6 மதியானம் மேல்முறையீடு மனு ரத்தாகுது. அதாவது உள்ளாட்சி தேர்தலை ரத்து பண்ணதை நாங்கள் மாற்ற முடியாது, அதுதான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசும் தேர்தல் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலை. அதே நாள் அக்டோபர் 6 ஈவினிங் அன்னைக்கு அப்போலோ ஸ்டேட்மெண்ட்டில் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் காய்ச்சல், டீஹைட்ரேஷன், இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து செயற்கை சுவாசம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நுரையீரலில் பிரச்சனை அப்படி இப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ஃபைனலாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நாட்கள் வந்து முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், உள்ளாட்சி தேர்தல் ரத்தாகுது, டிசம்பருக்குள்ளே திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணி உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஆகணும்னு சொல்கிறாங்க. அதே ஈவினிங் வந்து முதலமைச்சர் பல நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும் அப்படின்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சொல்லுது. ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாறுதல்கள். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பின்னணி இருந்துச்சு அப்படின்னா, சசிகலாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் நிறைய பேர் அங்கே கேண்டிடேட்டாக இருந்ததாகவும், அது வந்து ஜெயலலிதாவுக்கு பிடிக்காமல் நிறைய பேர் மாற்றினதாகவும் செய்திகள் வந்தது. ஸோ அந்த பிரச்சனை வந்து சசிகலா அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஜெயலலிதாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வச்சாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் ரத்தாகி திரும்பவும் இப்போ எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணி டேட்லாம் சொல்லணும். ஸோ அதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்றதுனால சசிகலா அவர்கள் சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கணும்னு ஸ்டேட்மெண்ட் விட்டதாக தெரிகிறது. சரி, ஏன் இப்படி வந்து சசிகலா பண்ணணும்? ஏற்கனவே கிட்டத்தட்ட கட்சி வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் முழுமையான கண்ட்ரோல் தன்கிட்ட வரணும், எல்லா கேண்டிடேட்ஸும் தன்னோட ஆட்களாக இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஸோ உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சு மேயர் கவுன்சிலர் ஆகிட்டாங்க அப்படின்னா லோக்கலில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வரும். மேயர் கவுன்சிலர் ஆகிட்டாங்களாலே அவங்க கொள்ளை தான் அடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணபலமும் வந்துடும். ஸோ அவங்கள 2021 எலெக்ஷனில் நம்ம பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எம்பி சீட்ஸ் கொடுக்கலாம். ஸோ முழுமையான கட்சியின் கட்டுப்பாடு தன்கிட்ட வந்துடும் அப்படின்றது அவங்க கனவு மாதிரி எனக்கு தெரியுது. இதில் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் இப்போ உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்காங்க, வந்தவங்க எல்லாருமே 2வது தளம் வரைக்கும் தான் போயிருக்காங்களே தவிர யாருமே முதலமைச்சர் பார்த்ததா சொல்லலை, பேசினதா சொல்லலை. கவர்னர் மட்டுமே முதலமைச்சர் இருக்கிற வார்டு வரைக்கும் சென்றன்னு சொன்னாரே தவிர அவரும் முதலமைச்சரை பார்த்ததாகவும் சொல்லலை, பேசினதாகவும் சொல்லலை. ஸோ கேள்வி என்னென்னா, முதலமைச்சர் இருக்காங்களான்னு தெரியல. சசிகலா அவர்களால் முதலமைச்சருக்கு ஏதாவது தீங்கு நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் முழுமையான சுதந்திரத்தில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்க சிறை கைதியாக இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம தான் ஓட்டு போட்டு நம்ம தான் வந்து அதிகாரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் இல்லை பத்திரிகைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு விலை இருக்குது, அவங்க எதையும் உண்மை எழுத மாட்டாங்க. அதனால் நம்ம ஓட்டு போட்டுட்டு இவங்க கொடுக்குற செய்தியை நம்பிக்கிட்டு அப்படி தான் நம்ம காலம் தள்ள வேண்டியதாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.